ஆசிரமத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், அந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்து போது சுவாமிஜி வந்து அப்போ வந்து உபன்யாசம் படிக்கொண்டிருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பாவ பலத்தினால் அப்படின்னு சொல்வார் இல்லையா ரமண பகவான், அந்த பாவத்துடைய அந்த ஒரு பலம். அன்றைய தினம் வந்து குருநாதர் வந்து வரதராஜ பெருமாள் பத்தி உபன்யாசத்துல சொல்றாரு. பேர்பட்ட வரதராஜ பெருமாள், அவரோட ஒரு அனுகிரகம் கிடைச்சால், அவருடைய ஒரு சாதம் கிடைச்சால் பேர்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்ற அவர் சொல்லி முடிக்கல. அங்க இருந்து அந்த வரதராஜ பெருமாளுடைய அந்த கோவில் பட்ட சுவாமிகிட்ட இருந்து பிரசாதங்கள் எடுத்து அப்படி ஆசிரமத்தோட வாசல வந்து நிக்கிறார் சுவாமிஜி. இது சொல்றதும் வந்து நிக்கிறதும் ஒரே நெகிழ்ந்து போயிட்டார். வரதராஜருக்கு கேட்டுவிட்டேன், எனக்காக பிரசாதம் கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு பெருமானே நேரம் வந்த போல் உருகி போயிட்டார் சுவாமி. மறுநாள் இதுவாது பரவாயில்ல, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசிரமத்துக்கு ஒரு மணி நேரம் தான். மறுநாள் வந்து சுவாமி ஜெகநாதபுரி பத்தி உபன்யாசம் பண்றாரு. ஜெகநாதரை பத்தியும் அந்த ரத யாத்திரையை பத்தியும் எப்படி சைத்தன்ய மகாப்பிரபு அப்படி ஆனந்தமா நேரத்துல நந்தனம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி உபன்யாசம் பண்றாரு. அந்த ஜெகநாத பிரசாதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், எப்பேற்பட்ட ஒரு ஒரு பாக்கியம் இருந்தால்தான் ஜெகநாத பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஜெகநாத புரியல, அந்த ஜெகநாதருக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பண்டா பிரீஸ்ட் அவர் ஜெகநாத பிரசாதத்தோட வந்து நிற்கிறார். முதல் நாள் வரதராஜன் கிட்ட இருந்து வந்து நிற்கிறார், அடுத்த நாள் ஜெகநாதர் கிட்ட இருந்து வந்து நிற்கிறார். இதெல்லாம் பார்த்தா ஒரு சமயம் நம்ம கோயின்சிடன்ஸ் சொல்லிடலாம், பட் இஸ் இட் ரியலி கோயின்சிடன்ஸ்? பிகாஸ் தேர் இஸ் நதிங் கால்ட் அஸ் கோயின்சிடன்ஸ், எவ்ரிதிங் இஸ் an incident that has a deep significance. இது ஏதோ அந்த இடத்துல அப்படி நடந்துட்டு அப்படி இல்லையே, அந்த இடத்துல அந்த சுவாமிஜியுடைய ஒரு பாவ பலம், அவர் எப்பொழுதும் அந்த ஒரு ஜெகநாதன் அந்த விஷயத்துல அப்படி ஒரு அவர் நினைச்சு சொல்ல முடியும். அந்த இடத்துல it all happens at the right time, at the perfect time. அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை பகவான் கிட்ட நேர் அப்படி பேசிக்கொண்டு அதை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. எத்தனையோ விஷயங்களை பார்த்தோம். ஒரு சமயம் சுவாமிஜி வந்து சோழிங்கர் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருக்க அங்கேயும் நிறைய நாமா சொல்லக்கூடிய அன்பர்கள் அந்த க்ஷேத்திரத்துல மகாமந்திரம் நிறைய நடக்கும். அப்போ சுவாமி அங்க ஒரு சத்சங்கத்துக்காக வருகிறார். அந்த சத்சங்கம் முடிந்தது. அந்த சத்சங்கம் முடிஞ்ச பிற்பாடு சுவாமிக்கு அந்த சோழிங்கர்ல இருக்கக்கூடிய அந்த மலை ஏறி போய் அந்த நிருசிம்மரை தரிசனம் பண்ணணும்னு ஒரு அப்பா மனசுல ஒரு ஆசை. அவர் பொதுவா நம்ம ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது ஒரு தனிமையா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. தனியா தான் போய் இந்த பெருமாளை அனுபவிக்கணும். தானும் அந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தர் போல ஓரமா நின்று பெருமாள் அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார். எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதெல்லாம் அவருக்கு அப்படி பிடிக்காது. பெருமாள் நம்ம சுவாமி முன்னாடி போகும்போது அப்படி ஒரு தனியா போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அன்றைக்கும் அதுக்கு நிறைய முயற்சி பண்ணி பார்த்தார். இப்படி நழுவி பார்த்தார், அப்படி நழுவி பார்த்தார், எப்படியாவது கோவிலுக்கு தனியா போயிடலாமான்னு யாரும் அவர் விடுறதா இல்ல. எல்லாருக்கும் அத்தனை அன்பு சுவாமிஜி மேல அடியாரு. எங்க போனாலும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கார்கள். ஊரே அவர் பின்னாடி போறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டார். இதுக்கு மேல நாம இத முயற்சி பண்றது நடக்காது அப்படின்னு சரி நாம ஊருக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சென்னைக்கு திரும்பலாம். அப்ப என்ன சொன்னா, எனக்கு தனியா போய் இந்த மலை ஏறி போய் நிருசிம்மரை நமஸ்காரம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும், நீ தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதெல்லாம் பண்ண முடியல. நம்ம கார்ல அப்படியே ஊரை விட்டு வெளியில போகும் பொழுது இந்த மலையை சுத்தி தான் போகும். அந்த பின்புறமா அந்த காட்டு பக்கம் மாதிரி இருக்கும். அங்க போய் அங்க அப்படியே உள்ள போய் ஒத்தேடி பார்த்த மாதிரி இருக்கும். அதுல போய் நம்ம அந்த மலையை வந்து தொட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நிருசிம்மர் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி அவருடைய அனுகிரகம் வேண்டும், அவருடைய பிரசாதம் வேண்டும்னு நாம கீழே இருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல. அதே மாதிரி நாம அந்த மலையை சுத்தி அப்படி போகும் பொழுது சுவாமிஜி சொன்னார், ஒரு இடத்துல அங்க ஒரு பாதை ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும், அதுகிட்ட போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்க போனா அங்க யாருமே கிடையாது, ஊரை விட்டு வெளியிலே வந்தாச்சு. எங்க பார்த்தாலும் மடத்தியா மரங்கள் தான், காடு மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த ஒத்தையடி பாதையை கரெக்டா சொல்றாரு சுவாமிஜி. அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியாது, ஆனா அவருக்கு தான் தெரியும்.
அங்க போய் காரை நிறுத்தினா ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், அங்க யாரோ ஒரு நாலு பேர் நிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டக்கு போய் பார்த்தா சத்சங்கத்தை சேர்ந்த அன்பர்கள் தான், அவர்களும் வேற ஊர் சேர்ந்தவர்கள் அங்க வந்திருக்கிறார். ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தை நாலு பேர் நின்றுட்டாங்க, கையில ஒரு தட்டு. சுவாமி அவர்களை பார்த்த உடனே பேர் சொல்லி கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா விசாரிச்சார், வா 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 எப்போ வந்தேன் நீ அப்படின்னு சொல்லி விசாரிச்சார். எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நான் அவர்கிட்ட மெதுவா கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல சுவாமிஜி வகுப்பாருன்னு, எப்படி தெரியும் எப்படி தெரியும் எங்களுக்கே தெரியாது. அவர் சொன்ன எனக்கும் தெரியாது, நானும் இன்னைக்கு அதிகாலையிலே வந்தேன், சுவாமிஜி சோழிங்கர் வரப்போற சுவாமிஜி தரிசனம் பண்ணாலும் சொல்லிட்டு வந்தேன், என்னால தனியா அவர் தரிசனம் பண்ண முடியல. நான் காலையில வந்த உடனே மேல மலையேறி போய் நிருசமரம் முதல்ல தரிசனம் பண்ணிட்டு சுவாமிஜி பேர்ல அர்ச்சனை எல்லாம் பண்ணி பிரசாதங்கள் எல்லாம் வாங்கி சுவாமிகிட்ட சேர்க்கலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். நிருசமரோட பிரசாதம் அவங்க மேல இருந்து கொடுத்து அனுப்பிச்சார்கள், அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பட்டாச்சாரியர் கொடுத்து அனுப்பிச்சார் சுவாமிஜிக்காக. அதுதான் இந்த சுவாமிஜிக்காக தான் நிருசமர் கொடுத்து அனுப்பிச்சது சொல்லி அந்த இடத்துல கையில அவங்க நீட்டி சுவாமிஜி கிட்ட கொடுக்குற சுவாமிஜிக்கு அப்படியே ஒரே ஆனந்த பாஷம், ஆனந்த கண்டு நிருசமரே கொடுத்துட்டாரு, நிருசமரே கொடுத்துட்டாருன்னு அந்த பிரசாதத்தை படி வாங்கி கொண்டார். இதுல எத்தனை விஷயம் நடக்கிறது இல்லையா, ஒரு பக்கம் அந்த நிருசமருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு, அதுக்கு இவர் அந்த இடத்துல ஒரு நடுவுல ஒரு மீடியம் மாதிரி ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் இவருக்கு சுவாமியை தட்சிணம் பண்ணணும்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அவா அதை நிறைவேற்ற கரெக்டா அந்த இடத்துல அவருக்கும் தெரியல, அவர் நினைச்சுக்கிறார் நாம ஏதோ இங்க வந்து நின்னோம், நம்ம பிளான் பண்ணி இங்க வந்து நின்னோம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனா அந்த பிளான் அவர் பண்ணி சுவாமிஜி தான் பண்ணியிருக்க, கரெக்டா அந்த இடத்துல வந்து அவரை நிக்க வச்சு அத்தனையும் அப்படி ஒன்று கூடி நடக்கும். இது ஒரு முறை அல்ல,